ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரமோஷன் ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட் ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர் உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான தார் ரோட் டச்சிலேயே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரோடு வந்து நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணி போட்ட ரோடு தான் இது கவர்மெண்ட் மடித்த ரோடு தான் இன்னும் வந்து தார் ரோடு மட்டும் இன்னும் தார் மட்டும் தான் இந்த ரோடில் வந்து போடணும் மீதியெல்லாம் வந்து ஜல்லிக்கொட்டி ஹைட்டு தூக்கி மெரிச்சு வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்னும் தார் மட்டும்தான் இந்த ரோடில் வந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்க மேபி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேண்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறாங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனரா நஞ்சையா புஞ்சையா எந்த டிஸ்டிக்டில் இருக்குது கிணறு சர்வீஸ் இருக்கா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ உங்களோட பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் சைடி சீட் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அந்த ஆளுன்ற ஆப்ஷனும் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் வந்து நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் வரும் கொஞ்சம் வீடியோ வந்து அப்டேட்டில் வராது ஸோ அதனால் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பெல் சிம்பிள் இருக்கும் அதில் வந்து ஆளுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க ஸோ லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரே பவுண்ட்ரி தான் டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க உங்களுக்கு நீர் வளமும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க கிணறு வந்து நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு லைட்டாக பொதார் மறைச்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேபி வந்து சின்ன கிணறு மாதிரி தெரியலாம் பட் ஆனால் நேரடியாக சயின்டிஃபிகிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறு நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு கல் கட்டடம் வச்சு கட்டியிருக்காங்க இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக ஒரு இருபது லட்சம் இல்லாமல் இந்த கிணறு நீங்கள் எடுக்க முடியாதுங்க நான் சொல்கிறது வெறும் கிணறு மட்டும் இல்லை கிணறு ப்ளஸ் அந்த சைடில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா கல் கட்டடம் பைப்லைன் கனெக்ஷன் ஷெட்டு மோட்டரு நான் எல்லாமே சேர்த்து சொல்கிறேங்க எல்லாமே சேர்த்து வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் இல்லாமல் இது மாதிரி கிணறு ஷெட்டு மோட்ரு பம்ப் செட்டோடு கிடைக்கிறது நீங்கள் கிணறு எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரேரான விஷயங்க அதனால் நல்ல லேண்டு வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இனிமேட்டு நம்மக்கிட்ட லேண்டு சேல்ஸுக்கு என்ன என்னன்னு கேட்குறது ரொம்ப டவுட்டு தாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை இருந்து தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் கரெக்டாக ஜிஎஸ்டி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் வந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் அஞ்சு ஆறு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பைபாஸ் இருக்குதுங்க நேஷ்னல் பைபாஸ் என் என்ஹெச் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தாங்க வரும் லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியை தாங்க இருக்கும் நல்ல பச்சை பசேல் நல்ல க்ரீனிஷாக இருக்குது பாருங்க லேண்ட் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து வேர்க்கல்ல போட்டிருக்காங்க பின்னாடி மீதி இருக்க ரிமைனிங் ஃப்ரண்டில் இருக்க ஏரியாவில் வந்து பயிர் போட்டு அறுத்துட்டாங்க இப்போ சேல்ஸ் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க பின்னாடி வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பனைமரம் வரைக்கும் நம்ம லேண்டு வருங்க அங்கே தான் வந்து வேர்க்கல்லை போட்டிருக்காங்க ஸோ நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனைமரமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுவது பனைமரத்துக்கு மேலே இருக்குதுங்க தென்னை மரம் வந்து ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம் வந்து ஒரு இருபது தேக்கு மரத்துக்கு மேலே வரப்பில் இருக்குங்க உங்களுக்கு அதுவும் நல்ல எல்லாம் சைஸான தேக்கு மரங்க இருபது இருபத்தஞ்சி தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு இந்த கிணறு வந்து தாராளமாக ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கர் தண்ணி இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அந்த வைக்கோல் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பவுண்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு வருங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜூம் பண்ணி அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக வைக்கோல் வரைக்கும் வருங்க கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தங்கம் தாலுக்கா மேல்மருத்தூர் நியர்பைல தாங்க இருக்குது மருவத்தூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது ஜஸ்ட் அந்த மருவத்தூர் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ரீச் ஆகிடலாம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருவத்தூர் இருக்குங்க நேஷ்னல் பைபாஸு ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு லேண்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் மண்ணு காமிச்சிருக்கேன் பாருங்க நல்ல செங்கோட்டான மண்ணுங்க உங்களுக்கு மேபி வீடியோல பாக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாயில் வந்து கம்மியாக தெரியலாம் ரெட் சே ரெட் சேண்ட் வந்து கம்மியாக தெரியல உங்களுக்கு பட் ஆனால் நேரடியாக சைட் டி சைடு வந்து பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா வந்து நம்ம டிராக்டர் வச்சு உழுது பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு மண் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நல்லா சூப்பரான மண்ணு தாங்க உங்களுக்கு மண்ணும் எந்த ஒரு குறையும் இல்லை கிணறு நீர்வளமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு ஒன் ஆர் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஜெல்லி ரோடு இப்போதிக்கி கவர்மெண்ட் வந்து சேங்ஷன் பண்ணி ஹைட்டு தூக்கி உங்களுக்கு ஜெல்லி வந்து மெரிச்சு வச்சுருக்காங்க ஸோ அதுவே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்த கணக்கு தான் இன்னும் தார் ரோடு போட்டால் லேண்டு ஆகிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு தார் ரோடு போட்டாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வராது அதனால் இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கல்ல போட்டிருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க என்னோடய கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து சாயில் வந்து கொஞ்சம் ரெட் ஸ்டாண்ட் வந்து கம்மியாக தெரியலாம் பட் ஆனால் நீங்கள் சைட் எஃபிகிட் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நல்ல மண்ணு வந்து நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க ஓனருன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வருவாங்க லீகலாறு வந்து சைன் போட வேண்டிய லீகலாரை வந்து மூணு பேருங்க மூணு பேரும் தந்துடுறாங்க கிளியர் டாக்குமெண்ட்டு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க வரும் முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து நெல் பயிர் கரும்பு உளுந்து எள் தர்பூசணி வேர்க்கடலை எல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சாலும் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் லேண்டு மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன் வீடு கட்டிட்டு ஒரு தேக்கு மரம் மாமரம் தென்னை மரம் தோப்பு மாதிரி வைக்க போகிறா அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாங்க ரெண்டுத்துக்குமே இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க ஏன்னா நேஷனல் பைபாஸும் பக்கத்தில் இருக்குது ஸ்டேட் பைபாஸும் பக்கத்தில் இருக்குது வில்லேஜ் நியர்பைல இருக்குது பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்து பஸ் போர் ரூட் இருக்குங்க வில்லேஜும் வந்து பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு நானூறு மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது நம்ம லேண்டில் வந்து ஈச்சை மரமும் இருக்குங்க ஒரு ஏழு எட்டு ஈச்சை மரம் இருக்குது பனை பனை மரமும் இருக்குது தேக்கு மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது ஸோ மண்ணு வந்து நல்லா சூப்பரான மண்ணுங்க வேர்க்கல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மண்ணில் வந்து நல்லா சூப்பராக விளையும் உங்களுக்கு எல்லாமே வரும் இந்த மண்ணில் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு லேண்டுங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க இது இதில் கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக உங்களுக்காக நேஷனல் பண்ணி தர முடியுமா நான் பேசி என்னால் எவ்வளோ முடியுமோ நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து சென்ட் இருபதாயிரம் ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க நீங்களே கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் ஸ்டேட் பைபாஸ் வந்து ஒரு ஓ ஒன்றரை கிலோமீட்டர்லையும் நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்லயும் கிணறு சர்வீஸோட ஒரே பவுண்டரியா நல்ல ரெட் சாயில் மண்ணோட இந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்குமா என்னன்னு சொல்லிவிட்டு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து பார்ட்டி வந்து நம்மளுக்கு டேரெக்ட் பார்ட்டி தாங்க நீங்கள் சைட் எஸ்ட் பார்த்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ இல்லை மீட்டர் எதுவும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னா டேரெக்ட் ஓனர் டு ஓனரே பேசிக்கலாங்க ஓனர் சிட்டிங் தான் எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதோ அது மாதிரி எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் ஒரு ஒரு என்கிட்ட ஒரு எண்பது லட்சம் இருக்குது இல்லை ஒரு ஒரு கோடிக்குள்ளே அமௌண்ட் இருக்குது ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு லட்சம் இருக்குது அந்த தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு லட்சத்தை வந்து நான் ஒரு நல்ல லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க கண்டிப்பாக என்னோடய சஜஷன் வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் தொண்ணூற்றஞ்சு லட்சம் என்கிட்ட கையில் இருக்குது ஒரு தொண்ணூறுலேருந்து ஒரு கோடிக்குள்ளே என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு நல்ல லேண்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஷன் பண்றது பண்ணுறது இந்த ஒரு லேண்டு சஜஷன் பண்ணுவோங்க ஏன்னா வந்து எல்லா ஃபெசிலிட்டிக்கும் இந்த லேண்டு வந்து சூட் ஆகும் செம்மண்லேயும் சரி ரோட் டச்லேயும் சரி அதே மாதிரியே கிணறு நல்ல நீர்வளமும் சரி பவுண்டரியும் வந்து ஒரே பவுண்டரி தான் உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை ஓனர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓனர் தான் நீங்க வந்தீங்கன்னா ஓனரை பார்த்து நீங்க பேசினீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஓனரும் நல்ல தங்கமான ஆளுங்க தான் கண்டிப்பா வாங்க சைட் விசிட் பாருங்க யாரும் வேணான்னு சொல்ல மாட்டீங்க அதுவும் இந்த லேண்டு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னே மேபி சீக்கிரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சேல்ஸ் ஆகிறதுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க ப்ரைஸ் வந்து நம்ம முன்ன பின்னே பார்த்து கூட பேசிக்கலாம் அவங்க ஃபைனல் இருபது ரூபா சொல்கிறாங்க பட் என்னால் எவ்வளோ உங்களுக்காக ட்ரை பண்ணி பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி தரேங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேராக ஷேர் பண்ணி கூட இந்த லேண்டை வந்து பை பண்ணிக்கலாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அந்த ஆல்இன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் இருக்கும் பெல் சிம்பிள் மாதிரி அந்த ஆல் ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டே டு டேல வந்து அப்டேட்டாக வருங்க கண்டிப்பாக அந்த லேண்டில் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் எந்த லொக்கேஷனில் இருக்குது நியர்பையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓனரும் சொல்லிவிட்டேன் கிளியர் டாக்குமெண்ட்டு மண்ணு வந்து நல்லா ரெட்ஸாண்டு நீர்வளமான லேண்டுங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோவில் உங்களுக்கு தண்ணி வந்து மேலேயே இருக்குது ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சரும் பண்ணிகிட்டு இருந்த லேண்டு உங்களுக்கு இப்போயும் வேர்க்கல போட்டிருக்காங்க தேக்கு மரம் இருக்குது ஸோ நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணை வந்து காமிச்சிருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பரான மண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இதே மாதிரி ஒரு அர்த்த நல்ல வீடியோ